ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ரிவை. நான் உங்க எம்ஜே. இப்போ நான் பார்க்க போற மூவி கொஞ்சம் வித்தியாசமா எடுத்த ஜாமி மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாமி மூவில இவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான், அவன் தான் வந்து எல்லா ஜாமிங்களுமே கண்ட்ரோல் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த ஜாமிங்க நார்மலா இருக்கிற ஜாமிங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா மனுஷங்க மாதிரி திங்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்மெண்டாவும் இருக்கும். அப்படிப்பட்ட படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஜாமிங்க அதுங்க உண்டு, அது பிளேஸ் உண்டு, அதுங்க வேலை உண்டுன்னு தனியா இருக்குங்க. ஆனா இந்த மனுஷங்க அந்த ஜாமிங்க இருக்க பிளேஸுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க நிறைய ஜாமிங்களை காலி பண்ணிட்டு அங்க இருக்கிற சாப்பாடு மெடிக்கல் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. இதனால காண்டான அந்த ஜாமிங்களோட தலைவன், நாங்க இருக்க பிளேஸுக்குள்ளே வந்து எங்களே காலி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு சும்மா ஓட மாட்டேன்னு அவங்க இருக்க பிளேஸுக்கு இவங்க எல்லாரும் கூப்பிட்டு போய் சண்டை போட வைக்கிறான். இப்படி ரிவெஞ்ச் எடுத்து போனவன் எல்லா மக்களையும் காலி பண்ணலாம் இல்லையா, எல்லாரையும் ஜாம்பியா மாத்தனாலும் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அப்படிப்பட்ட படம் தான் 2005 ரிலீஸ் ஆன த லேண்ட் ஆஃப் த டெட். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ ரிலேவை காமிக்கிறாங்க. இவன் ஜாமி இருக்க பிளேஸுக்கு போயிட்டு அங்க இருக்க ஜாமிங்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ அங்க இருக்க ஜாமிங் எல்லாம் அதுங்க உண்டு, அது வேலை உண்டு சொல்லிட்டு சாமியா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு சில ஜாமிங்க வந்து லவ் பண்ணுதுங்க, ஒரு சில ஜாமிங்க வந்து அதுங்களா மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு ஜாலியா இருக்குதுங்க. அப்போ ஜாமிங்களோட ஹெட் வரான், அவனும் அதே மாதிரி தான், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த ஜாமிங்களை நார்மலா மனுஷங்க மாதிரி இருக்க திங்க் பண்ணுங்க, எல்லாம் மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத ஜாம்பி ஹெட் பாக்குறான். அதனால ஹீரோ அங்கிருந்து கிளம்பி அவங்க கேங்க் இருக்க ஏரியாக்கு வரான். இப்போ ஒருத்தன் ஜாம்பி மாதிரி மூஞ்செல்லாம் எரிஞ்சு போய் ஹீரோ கிட்ட வரான். இவன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு, இவன் பேர் தான் சார்லி. ஒரு நாள் இவனுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹீரோ தான் அவனை காப்பாத்திருப்பான். சோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் ஹீரோ விட்டு என்னைக்கும் போக மாட்டான், ஹீரோக்கு லாயலா இருக்கான். அப்ப ஹீரோ அவங்க கேங் ஆளுங்கிட்ட, அப்போ ஒரு வண்டி நல்ல பெருசா ஜைஜாண்டிக்கா நிறைய மிசைல்ஸ் கன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த வண்டி உள்ள இருக்கிற அவங்க ஆளுங்கிட்ட இப்ப ராக்கெட்டை விடுங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த வண்டியில இருந்து நிறைய ராக்கெட் போய் மேல விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடியா இருக்காங்க. அந்த டைம் சோலோ அவனோட கேங்க கூப்பிட்டு அங்க வரான். அப்ப ஹீரோ அவங்க கிட்ட, இப்ப இருக்க ஜாமிங் எல்லாம் நார்மல் ஜாமி மாதிரி இல்ல, எல்லாமே திங்க் பண்ண ஆரம்பிக்குதுங்க மனுஷங்க மாதிரியே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதுங்க இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு சாலோ, எப்படி இருந்தா அண்ணா எல்லா ஜாமியும் நான் கொலை பண்ண தான் போறேன், அதுங்க நார்மலா இருந்தா அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்காக போறான். அப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, நீ அவங்க கூட போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அதனால அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பைக்ல போக ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாருமே அந்த ஜாமிங் இருக்க பிளேஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபுட்டு மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மனுஷங்க வாழ்ற பிளேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஜாம்பி இருக்க பிளேஸ் காமிக்கிறாங்க. இந்த ராக்கெட் வெடிறதுனால எல்லா ஜாம்பியுமே அந்த வெடிகிற இடத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க தலைவன் வந்து மேல பாக்காதீங்க மேல பாக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா அந்த ஜாமி எதுவுமே கேட்காம அந்த வெளிச்சம் ஒரு இடத்தையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதே டைம் ஹீரோ கூட இருந்த நிறைய கேங்க் எல்லாமே சேர்ந்துட்டு அந்த ஜாமி இருக்க பிளேஸ் எல்லாம் வராங்க. வர வழியில இருக்க எல்லா ஜாமிகளுமே சுட்டுக்கிட்டே வராங்க, எல்லா ஜாமிகளுமே சாவடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க சுட்டுக்கிட்டே வரதுனால இவங்க தலைவன் அந்த ஜாமிங் எல்லாம் எப்படியாவது காப்பாத்தணும்னு அதுங்களா மேல பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டே இருக்கான். இருந்தாலும் சுட்டுக்கிட்டே வரவங்க நிறைய ஜாமிங்களை சாவடிச்சுக்கிட்டே போறாங்க. இதனால அவன் செம்மையா கத்த ஆரம்பிக்கிறான், செம்மையா காண்டா வரான். அப்படியே கொஞ்ச நேரத்துல இந்த ராக்கெட் எல்லாம் வெடிக்கிறது நின்றுது. அப்ப ஹீரோ அவங்க கேங் கிட்ட, ராக்கெட் வெடிக்கிற மிஷின் ரிப்பேர் ஆனதுனால நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க, அங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சோலோ ஹீரோ கிட்ட, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு தேவையான பொருள் நான் எடுத்து தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு வச்சிருக்க ஷாப்ல என்ட்ரா வரான். அப்ப ஹீரோ இவன் மட்டும் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் இருக்க பிளேஸுக்கு வந்துட்டு இருக்கான். இதே டைம் சரக்கு இருக்க ஷாப்ல என்ட்ரான சோலோ நல்ல செம்ம காஸ்ட்லியான ஷாம்பெயின் பாட்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் இருக்க சுருட்டை எடுத்துக்கிட்டு அது உள்ள இருக்கிற புல்லட் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் அதை எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோட அசிஸ்டன்ட் கீழே குனிஞ்சு எடுக்கும்போது அந்த டைம் ஒரு ஜாம்பி அவனை கடிக்குது. இதனால அவன் செம்மையா அப்செட் ஆகி வெளியே வரான். அதே டைம் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அப்போ ஒரு ஜாம்பி கடவுள் வந்து வெளியே வரும்போது அந்த ஜாம்பியை ஹீரோ சுட்டு சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன ஜாம்பி கடிச்சிருச்சு, நான் ஜாம்பியா மாதிரி விரும்பல, என்ன சுட்டு சாவடிச்சிருங்கன்றான். ஆனா அது ஹீரோ பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவனோட அசிஸ்டன்ட் அவனே கண்ணை வச்சு சுட்டு செத்து போயிடறான். இதை பார்த்த ஹீரோ செம்மையா அப்செட் ஆகிறான். ஆனா இது எல்லாத்தையும் போனது சோலோ தான், அவனால தான் இவன் செத்து போயிடறான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியல. அது சோலோக்கே தெரியல அங்க ஒரு ஜாம்பி இருக்குது, இவன் இப்படி செத்து போனதுனால ஹீரோ செம்மையா கஷ்டப்படுறான். அப்ப சோலோ கிட்ட, இவன் செத்து போனது நீ தான் காரணம், நான் சொல்ல சொல்ல நீ உள்ள வந்து எடுக்க ட்ரை பண்ண, அதனால உனக்கு ஜாம்பி கடிச்சிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு சோலோ, எனக்கு தேவையான பொருள் எடுக்க வந்தேன், உன் அசிஸ்டன்ட் ஏன் கூட எது காமிச்ச, உன் கூட வச்சு வேண்டியதான் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே இப்படி போகும்போது நிறைய பேர் பைக் வச்சிருப்பாங்க. அப்போ ஜாம்பியோட ஹெட்டுக்கு முன்னாடியே செம்மையா கத்திக்கிட்டு சீனை போட்டுட்டு வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்த ஜாம்பியோட தலைவன், இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்ம இருக்க பிளேஸ்க்குள்ளே வந்து நம்ம மக்களை சாவடிச்சுட்டு இவங்க ஜாலியா போவாங்களா, இவங்களை விடக்கூடாது, அவங்க இருக்க பிளேஸுக்கு போயிட்டு அவங்க எப்படியாவது காலி பண்ண நினைச்சா தெரியல, எல்லா ஜாமிகளும் கூப்பிட்டுக்கின்னு நார்மலா மக்கள் தங்கிட்டு இருக்க பிளேஸுக்கு அவன் போயிட்டு இருக்கான். அப்படியே காலைல விடியுது. இப்போ ஹீரோ அவன் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு ட்ரெயின் ட்ராக்ல ரெடி பண்ண ஒரு கார் இருக்கும், அந்த கார்ல உட்காந்துட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். அந்த டைம் டிவில ஒரு பெரிய பில்டிங் காமிச்சுட்டு, இந்த பில்டிங் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு சேஃபான பிளேஸ், இந்த பில்டிங் குள்ள யாராலே உள்ள என்டர் ஆக முடியாது, இந்த பில்டிங்ல இருக்க எல்லாருமே லக்ஸுரியான லைஃப் வாழ போறாங்க, எல்லா பொருளுமே இங்க கிடைக்கும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆர்மி ஆபீசர் சொல்றாங்க, நம்ம இருக்கிற பிளேஸ் வி மாதிரி இருக்கு, இந்த வி மாதிரி இருக்க பிளேஸ்ல ரெண்டு பக்கம் ரிவர் கவர் ஆனதுனால எந்த ஜாம்பியும் உள்ள வராது, இப்ப இருக்கிறது ஒரே ஒரு லேண்ட் தான், அந்த லேண்ட் உள்ள தான் எல்லா ஜாம்பிகளும் வரும், இப்ப அந்த லேண்டையும் நம்ம ஃபுல்லா சீல் பண்ணிட்டோம், சோ இப்போ ஜாமிங் வரதுக்கான எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவர் சொல்லிட்டே இருக்க டைம்ல ஒரு ஜாம்பி பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்த ஜாம்பி அங்க இருக்கிற ஒரு கம்பியை டச் பண்ணுது. அப்போ அந்த ஜாம்பிக்கு செம்மையா ஷாக் அடிக்குது, ஷாக் அடிச்சு அந்த ஜாம்பி எரிஞ்சே போயிருது. அந்த அளவுக்கு சம வோல்டேஜான கரண்ட்டை அந்த கம்பியில வச்சிருக்காங்க பாருக்கு, அதனால எந்த ஒரு ஜாம்பியாலும் இந்த கம்பியை தாண்டி வரவே முடியாது. அங்க கற்பனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு கார் தேடுறதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலா அவன் காரை வாங்கியிருப்பான், அந்த காரை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பான். ஆனா அந்த கார் அங்க இல்ல, உடனே பக்கத்து இருந்தவங்க கிட்ட இங்க இருந்து
இருந்த கார் எங்க போச்சு கேக்கும்போது அப்ப அந்த வயசானவன் இன்னைக்கு காலையில இருந்து அந்த கார் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். இதனால அப்செட் ஆன ஹீரோ சார்லியை கூப்பிட்டு என் கூட வாடான்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டி போறான். அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க. இந்த பிளேஸ்ல நிறைய ஜாமிங்களை கட்டி போட்டு அது கூட செல்ஃபி எடுக்கிறது, ஜாமிங்ல வச்சு கேம் ஆடுறது, ஜாமிங்களை கட்டி போட்டு சண்டை போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ கூண்டுக்குள்ள ரெண்டு ஜாமிங் இருக்கும். அந்த ரெண்டு ஜாமிங்களுக்கும் ஒரு பொண்ணை சாப்பிடறதுக்காக உள்ள தூக்கி போறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த கிளப்பை வச்சு நடத்திட்டு இருக்கவனுக்கு இந்த ஹீரோயினை பிடிக்காது, அதனாலதான் ஜாமிங்களுக்கு இவ்வளவு சாப்பாடா கொடுத்துருக்கான். ஆனா இந்த பொண்ணு அந்த ஜாமிங் கிட்ட செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. இதே டைம் ஹீரோ அந்த கிளப்புக்குள்ள வந்து அவனோட காரை ரிப்பேர் பண்ண ஒரு குள்ளமா ஒருத்தங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அவனை பிடிச்சி என் கார் எங்கடா போச்சு, என் கார் மட்டும் எனக்கு கிடைக்கல, உனக்கு சாவடிச்சுன்னு சொல்றான். அப்ப அவன் சரி ஓகே நான் உன் கார் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். போயிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க ரெண்டு பேருமே எப்படியா சாவடிச்சிரு அப்படின்னு சொல்றான். அவனும் சரினு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்காக போறான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் செம்மையா கத்துறா. இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ரெண்டு ஜாமிங்களும் ஹீரோயின் கிடைக்கிறதுக்காக வருது. அந்த டைம் அவன் ரெண்டு ஜாமிங்களும் சாவடிக்கிறான். இதனால அங்கிருந்து எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த குள்ள மார்க்கணும் சொல்றான். ஆனா அவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்கனால அவனுக்கு ஒழுங்காவே குண்டு படல, அவன் உயிரோட தான் இருக்கான். அப்ப அவன் கண்ணை எடுத்து ஹீரோ சுடலான்னு வரும்போது ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு காப்பாத்துறா. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டு சார்லி ஒரு பெரிய கண் எடுத்து பொறுமையா அந்த குள்ள மார்க்கணும் ஏம் பண்ணி ஒரே சூட்ல அவனை காலி பண்றான். அப்ப ஹீரோ குண்டுலாம் உடச்சுக்கிட்டே உள்ள போய் பாக்கும்போது ஹீரோயின் ரத்த வளத்துல இருக்கிற ஒரு வேலை செத்துட்டாலும் நினைக்கும் போது அப்ப ஹீரோயின் அவனும் சாவல என் கையில தான் அடிபட்டு இருக்குன்னு சொல்றா. அந்த டைம் பார்த்து போலீஸ் வந்து இவங்க மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறாங்க. அதுக்கப்புறம் ஜாம்பியோட குரூப்பை காமிக்கிறாங்க. இப்ப ஜாம்பி எல்லாம் நடந்து வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிக்குதுங்க. அதுங்களுக்கு வேற எப்படி போறேன்னு சொல்லிட்டு வழி தெரியல. அப்ப ஜாம்பியோட தலைவன் ஒரு இடத்த தொட்டு பாக்குறான். அப்போ ஒரு கட்ட மட்டும் வீக்கா இருக்க இருக்கு, அதனால இன்னொரு ஜாம்பி ஒரு கத்தி வச்சிருக்கோம். அந்த ஜாம்பி கிட்ட எடுத்துட்டு வந்து இது வெட்டுன்னு சொல்றான். அதனால அந்த ஜாம்பி வெட்டுது. வெட்டிட்டு பாக்கும்போது ஜாம்பிங்லாம் போறதுக்கான வழி தெரியுது. அதனால ஜாம்பியோட தலைவன் செம்மையா கத்துறான். அங்க கட்டணி அதுக்கப்புறம் சோலோ காமிக்கிறாங்க. இவன் அந்த செம்ம காஸ்டன் ஷாம்பன் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய பில்டிங்க்கு ஓனரான காஃப்மான மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இந்த பில்டிங்ல ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக நீ எனக்கு கீழே ஒர்க் பண்றதுனால உனக்கு இந்த பில்டிங் எல்லாம் கொடுத்துட முடியாது, நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒத்தலன்னு சொல்லிட்டு அவனை அசிசமா திட்டிட்டு வெளியே போடான்னு சொல்லிடுறான். இதனால செம்மையா கோவப்பட்ட சோலோ என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போறான். அப்படியே வெளியே வர சோலோ அவங்களோட கேங் கிட்ட நம்ம உடனே இங்க கிளம்பி போயிட்டு அந்த நிறைய கன்ஸ் நிறைய ஏவுகணை வச்சிருக்க பெரிய வேனை நம்ம கடத்த போறோம் அப்படின்னு சொல்றான். அதனால அவன் கேங்க் எல்லாருமே கூப்பிட்டுக்கணும். ஒரு ஆர்மி ஆபீசர் கிட்ட வந்து அந்த மிசைல் இருக்கிற பெரிய வேனை காஃப்மேன் என்ன எடுத்துட்டு போசனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல வேலி வச்சிருக்க என்ட்ரன்ஸ் பக்கத்துல ரெண்டு ஆர்மி ஆபீசர் நின்றுட்டு ஏதோ ஒரு டிஃபரெண்டான சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க லைட் வச்சு திருப்பி திருப்பி பாத்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்த பாக்கும்போது அந்த இடத்துல இந்த ஜாமிங்க தலைவன் வந்து அவங்க ரெண்டு பேருமே கடிக்கிறான். இதனால இவங்க ரெண்டு பேருமே செம்மையா கத்துறாங்க. இந்த சவுண்ட் வந்து இந்த சோலோ கூட பேசிட்டு இருக்க இந்த ஆர்மி ஆபீசர் கேட்டுட்டு என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாக்கிறதுக்காக போறான். இதுதான் டைம்னு சோலோ அவனோட கேங்கும் அங்க இருக்கிற வேன் எடுத்துட்டு போயிடறாங்க. இதே டைம் நிறைய ஜாமிங்க அந்த பிளேஸ் உள்ள வரத்துக்காக ட்ரை பண்ணுது. அதனால அங்க இருக்க ஆர்மி ஆபீசர் எல்லாருமே அதை சுட்டு சாவடிக்கிறதுக்காக சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால எல்லா ஜாமியும் உள்ள வந்து அங்க இருக்க எல்லாருமே கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்ப அந்த ஜாம்பி ஹெட் அங்க ஒரு பில்டிங் நல்லா வெளிச்சமா இருக்கு. அந்த பில்டிங் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டின்னு சொல்லிட்டு அந்த காஃப்மேன் கட்டி வச்சிருப்பான். அந்த பில்டிங்கை பார்த்துட்டு அவன் கத்துறான். இவன் கத்துறதுனால இந்த ஜாமிங் எல்லாம் சாப்பிடறதே பதில் நிப்பாட்டிட்டு அவன் கூட வந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சொல்ல காஃப்மேன் கால் பண்ணி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கட்டின அந்த வண்டி நான் தான் வச்சிருக்கேன். இப்ப அந்த வண்டியில இருக்கிற மிசைல வச்சு நீ இருக்கிற பில்டிங்கை தரமட்டமாக போறேன். அப்ப காஃப்மேன் அந்த பில்டிங் எதுவும் பண்றாரா அப்படின்னு சொல்றான். அப்ப சோல அந்த பில்டிங் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எனக்கு $5 million வேணும், அதுவும் இன்னைக்கு 12 மணிக்குள்ள வேணும். அப்படி இல்லனா நான் அந்த மிசைல் லான்ச் பண்ணி உன் பில்டிங் காலி பண்றோம் அப்படின்னு சொல்றான். அதனால காஃப்மேன் ஜெயில இருந்து ஹீரோ கூப்பிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டு $2 million கொடுத்து ரெடி பண்ண அந்த வேனை சோல திருடிட்டு இப்ப என்கிட்ட காசு கட்டிருக்கான். எனக்கு அந்த வேலை நீ தான் திருப்பி தரணும், அவன் எதுவுமே இந்த பில்டிங் பண்ண உடம்பு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு இந்த வேலை எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு எத்தனை பேர் தேவை, எவ்வளவு கண்ணு தேவைன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு காஃப்மேன் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி சோல தூக்கிட்டு போன வண்டி நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் காஃப்மேனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்து உங்க கூட வரத்துக்கு ஒரு மூணு ஆர்மி ஆபீசர் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு மூணு பேர் கூப்பிடுறாங்க. இவன் பேர் வந்து மோனலைட், அவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வரா, இவன் பேர் வந்து மோனிகா, ஆனா எல்லாரும் மோட்டோன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா பெருசா உருவம் வச்சுக்கிட்ட பில்ஸ்பெரி ஒருத்தன் வருவான். இவனை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவும் வாய பொழுந்து அப்படின்னு நிக்கிறாங்க. ஏன்னா அவன் அவ்வளவு பெருசா இருக்கிறான் பாக்கத்துக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த சோலை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ ஹீரோ அவங்க டீம் கிட்ட நானும் மோனும் போயிட்டு நிறைய கன்ஸும் புல்லட்டும் எடுத்துட்டு வரோம், நீங்க போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க எல்லாருமே ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. இப்ப மோனவும் ஹீரோ மட்டும் தான் ஒன்னா இருக்காங்க. அப்ப ஹீரோ காஃப்மேன் கிட்ட அந்த பில்டிங் நோக்கி தான் எல்லா ஜாமிங்களும் வந்துட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் உசாரங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு காஃப்மேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவரை கண்டிப்பா அதுங்களை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ இப்ப ஜாமிங்களை நார்மலா கிடையாது, எல்லாமே வந்து மனுஷங்க மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்குது, எனக்கு தெரிஞ்சு அது கிராஸ் பண்ணி வரும்னு சொல்றான். ஆனா அது காஃப்மேன் அதெல்லாம் முடிய முடியாது சொல்லிட்டு அவன் போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய புல்லட் கன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் குள்ள என்ட்ரா வராங்க. அப்ப ஒரு கால் மட்டும் தனியா துண்டா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு டிஃபரெண்டான சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டார்ச் எடுத்து பாக்கும்போது அப்ப ஒரு ஜாம்பி யாரோ ஒருத்தனோட காலை கடிச்சு தின்னுகிட்டே வருது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜாம்பியை சுட்டு சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க பிளேஸ்ல இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வருதுனால அந்த டார்ச் எடுத்து ஃபுல்லா பாக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா நிறைய ஜாமிங்க எல்லாருமே கடிச்சு சாப்பிட்டு தின்னுட்டே இருக்கு. அவ்வளவுதான், எல்லா ஜாமிங்களுமே நல்லா தரமா சுட்டு சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மோட ரெண்டு பேருமே கன்லாம் எடுத்துக்கிட்டு காருக்குள்ள வந்து ஏறாங்க. அப்ப ஒரு ஜாம்பி தலையே இல்லாம முண்டமா வந்து மோனோட கையை பிடிக்குது. அப்ப மோனோ என்னடா அந்த ஜாம்பிக்கு தலையே இல்ல எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்ப அந்த ஜாம்பி அதோட உடம்பு ஆட்டும் போது அதோட தலை பின்னாடி தொங்கிட்டு இருக்குது. அந்த தலை அப்படியே முன்னாடி வந்து மோனோட கையில கடிக்குது. அதுக்கப்புறம் மோனோ அந்த ஜாம்பியை தள்ளி விடுறான். அப்ப சார்லி அந்த ஜாம்பி சுட்டு சாவடிக்கிறான். இப்ப மோனோ கடிச்சிருச்சு, அவ்வளவுதான், இவனும் ஜாம்பியா மாறப்போறான் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் எல்லாருமே கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவன் இன்னும் எவ்வளவு நேரத்துல ஜாம்பி
ஜாம்பியா மாறும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரோ இல்ல ஒன் அவரோ ஜாம்பியா மாறுறோம்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் திரும்பி அவனை சுட்டு சாவடிக்கிறான். அப்படியே எல்லாருமே கார்ல வந்துரும் போயிட்டே இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ காரை நிப்பாட சொல்றான். அதனால ஹீரோயின் ஓரமா நிப்பாட்றா. அப்ப ஹீரோ சடனா துப்பாக்கி எடுத்து அந்த காஃப்மேன் அனுப்பிச்சு ரெண்டு பேரும் கிட்டையும் நீங்க வந்து காஃப்மேனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் காஃப்மேனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவன் சொன்னதுனாலதான் நீங்க எல்லாம் எங்கூட வந்துட்டு இருக்கீங்க. ஆனா காஃப்மேன் என்கிட்ட கொடுத்து ஒர்க் என்னது, சோழ கிட்ட இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து அதை காஃப்மேன் கொடுக்கணும் அதானே. ஆனா அதை நான் பண்ண போறது கிடையாது, ஏன்னா அந்த வண்டி எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு அவன் கீழே ஒர்க் பண்ற ஆசையா இருந்துச்சுன்னா இப்பவே இந்த வண்டி விட்டு இறங்கிருங்க, நாங்க மட்டும் தனியா போயிருந்து வண்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மோட்டோன் பக்கத்துல இருக்க காட்டுல நிறைய ஜாமிங்க வரத பாக்குறா. அதை பார்த்து செம்மையா பயப்படுறா. அதனால அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பில்ஸ்பரி அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த வேன திருறதுக்காகவா நீ அங்க இருந்து இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு ஹீரோ, இப்ப நம்ம கார்ல வந்து ரூஃபே இல்ல, ரூஃப் இல்லாத கார்ல நம்ம போனாதான் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த வேன எடுத்துட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வேன எடுக்கிறதுக்காக எல்லாரும் போறாங்க. அங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாம்பி எல்லாமே அந்த ரிவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இப்ப அந்த ரிவரை தாண்டா மட்டும்தான் அதுங்களால அந்த பில்டிங் போய் சேர முடியும். அப்ப அந்த ஜாம்பியோட ஹெட் அந்த ரிவர்ல குதிக்கிறான். அவன் கூட சேர்ந்து எல்லா ஜாமிகளும் குதிக்குது. குதிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த ஜாமிங் எல்லாமே அந்த ரிவரை கிராஸ் பண்ணி இப்ப நார்மலா இருக்க மக்கள் ஏரியாக வந்துருச்சு. அந்த ரிவர்ல இருந்து வெளியே வந்த ஜாமிங் எல்லாமே மக்கள் இருக்கிற ஊருக்குள்ள போந்து எல்லாருமே கடிச்சு சாப்பிட்டு இருக்குங்க. இதே டைம் ஹீரோ அந்த சோலோ போயிட்டு இருக்க அந்த வேன காடியில ஒரு ஜிபிஎஸ் டிராக்கிங் வச்சிருப்பான். அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வேன எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ கெஸ் பண்றான் அந்த பில்டிங் அழிக்கணும்னா இந்த இடத்த வந்து அழிச்சா மட்டும் அந்த பில்டிங் ஈஸியா அழிக்க முடியும். அப்ப அவன் கண்டிப்பா அந்த ரிவரை தாண்டி இருக்கிற இடத்து தான் வருவான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்காக. இதே டைம் ஹீரோயின் பில்ஸ்பரி ரெண்டு பேரும் இந்த சோலவால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனை சுட்டு சாவடிக்கிறதுக்காக மறைஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த வேன்ல இருக்க சோலோ ரெண்டு பேருமே உள்ள கூப்பிடுறான். ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே இப்போ சோலோ நீங்க ரெண்டு பேரும் என்ன சமசமாட்டா, இந்த வேனை வந்து ஈஸியா திருட்டு போனான்னு வச்சுங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்க டைம்ல டைம் 12 மணிக்கு மேல ஆனதுனால அந்த ராக்கெட் லான்ச் பண்ணி அந்த பில்டிங்கை தரமட்டமாக்கும் சொல்லிட்டு சோலோ சொல்றதுனால அப்ப அந்த வண்டி விட்டு இருக்க போனோம் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றா. ஆனா ஹீரோ கையில வச்சிருக்க அந்த ஜிபிஎஸ் டிராக்கிங் வந்து அந்த மிஷினே கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த மிஷினை வச்சு சோலோ லான்ச் பண்ண வேண்டியதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ இவங்கிட்ட பேசிட்டு இருக்க டைம்ல அந்த மோட்டோன்ற பொண்ணு சோலோவை சுடுறதுக்காக பெரிய துப்பாக்கி அவனை சுட ட்ரை பண்ணுவா. அந்த டைம் ஹீரோ அவனை தள்ளி விட்டு காப்பாத்திடுவான். அப்ப மோட்டோனுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி இருக்கிறது பார்க்கவே மாட்டா. அதனால அந்த ஜாம்பி வந்து அவளை கிடைக்கும். அதனால ஹீரோயின் மோட்டோவையும் ஜாம்பியும் சுட்டு சாவடிக்கிறான். இப்படி ஹீரோ அவனை காப்பாத்தும் போது சோலோ வண்டி விட்டு எகிரி கீழே விடுவான். அப்ப அவன் வயிற்றுல குண்டடி பட்டுரும். அப்ப ஹீரோ அவங்க கிட்ட வந்து இப்ப நான் அந்த வேனை எடுத்துக்கிட்டு நார்மலா இருக்கிற மக்கள் இறக்க போக போறேன், அங்க போயிட்டு அவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிட்டு வர போறேன், நான் மட்டும் தப்பிச்சு போய் விரும்பல, எல்லாருமே என் கூட வரதுக்காக ஆசைப்படுறேன், உனக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தா என் கூட வா, இல்லன்னு நீ தனியா போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு சோலோ இல்ல நான் அவன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ மத்தங்கிட்டையும் யாரெல்லாம் சோலோ கூட போறீங்களோ அவங்க கூட போயிருங்க, நான் இந்த மாதிரி டவுனுக்கு போயிட்டு எல்லாருமே காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றதுனால அதனால சோலோட ஃப்ரெண்ட் மட்டும் நான் அவன் கூட போறேன்னு சொல்லிட்டு சோலோ கூட வந்துடுறான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே நார்மலா இருக்க மக்கள் ஏரியாக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதே டைம் இந்த காஃப்மேன் இந்த மாதிரி ஜாமிங் எல்லாம் உள்ள வந்துச்சு சிட்டி உள்ள வந்து எல்லாருமே கடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் பேங்க் லாக்கர் போயிட்டு நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணும்போது அப்ப ஹீரோ கால் பண்ணி உன்னோட வண்டி நாங்க பிடிச்சிட்டோம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஜாம்பியை காமிக்கிறாங்க. எல்லா ஜாமிங்களுமே இப்ப கடிக்காம அது கையில வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு எல்லா மக்களையுமே வெட்டி வெட்டி சாவடிக்குது. ஒரு சில இது துப்பாக்கி சுட்டு சாவடிக்குது. இப்படியே வந்து எல்லாருமே சாவடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங் கிட்ட போயிட்டே இருக்கு. இதே டைம் சாலோ அந்த ஜாமி கிட்ட தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த டைம் ஒரு ஜாம்பியை பார்த்து சுடுறான். அப்பனு பார்த்து ஒரு ஜாம்பி சோலோட கையில கடிச்சிருது. இப்படி கடிச்சதுனால அந்த ஜாம்பியை சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட வந்து உன்னை இப்ப சாவடிக்குவா இல்ல உன்னை அப்படியே விட்டுருவா அப்படின்னு கேட்கும்போது அது சோலோ நான் சாவத்துக்கு விரும்பல அந்த ஜாமிங்க மாதிரி மாறத்துக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்றான். அப்ப சோலோ நான் அந்த காஃப்மேன் லாஸ்டா மீட் பண்ணி அவனை என் கையில சாவடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனால சோலோட ஃப்ரெண்டு அவனை கார்ல கூப்பிட்டுக்கினு காஃப்மேனுக்கு பிளேஸ் கூப்பிட்டு வரான். இதே டைம் எல்லா ஜாமிகளும் அந்த பில்டிங்கோட கதவை உடச்சிக்கிட்டு உள்ள என்டர் ஆகி எல்லாருமே காலி பண்ணி சாவடிக்குதுங்க. அந்த ஜாமிங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒரு சில பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எந்த ஜாமியும் உள்ள வரக்கூடாதுன்னு நல்ல ஹை வோல்டேஜ் கரண்ட் வச்சு ஒரு பெரிய கம்பி கட்டிருப்பாங்க. இப்ப அந்த கம்பியை தாண்டா மட்டும் தான் அவங்களால வெளியே போக முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ காமிக்கிறாங்க. அப்போ அவன் எந்த ஜாமியுமே யாருமே கடிக்கூடாதுனா மேல ராக்கெட் அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த வண்டியில் இருக்க மிஷின் வச்சு ராக்கெட் வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதே டைம் நார்மல் மக்கள் எல்லாரும் ஜாம்பிக்கு பயந்துகிட்டே இருக்கிற டைம்ல அந்த ராக்கெட் வெடிக்கிறதுனால எல்லா ஜாம்பிகளும் மேல பாக்குது. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்பாடி ஒரு வரை தப்புச்சுடா, இப்ப எல்லா ஜாமியும் மேல பாத்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல மேல பாத்துட்டு எல்லா ஜாமியுமே அந்த ராக்கெட் வெடிக்கிறது கண்டுக்காம திருப்பியும் இவங்களுக்கு கடிக்கிறதுக்காக வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா ஜாமியுமே மனுஷங்க மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதை பத்தி கவலைப்படாம இப்ப இவங்களுக்கு கடிக்கிறதுக்காக வருது. இதே டைம் காஃப் பண்ண காமிக்கிறாங்க. இந்த ஜாமிங்க எல்லாம் பில்டிங் குள்ள வந்ததுனால இவன் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அவன் கார்ல உட்காந்துக்கிறான். அப்ப அவன் அசிஸ்டன்ட் அந்த கார் எடுக்கிறதுக்காக முன்னாடி இருக்கிற அந்த செட்டரை தூக்கிட்டு வர டைம்ல அந்த ஜாம்பியோட ஹெட் காஃப்மேன் கார் கிட்ட வரான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் தலைவர நீங்களே பாத்துக்கோங்க நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் ஜாம்பியோட ஹெட் அந்த காஃப்மேன் கார் கண்ணாடி உடச்சிட்டு அதுக்கு உள்ள பக்கத்துல இருந்து பெட்ரோல் டேங்கோட பைப் எடுத்து அந்த கண்ணாடிக்குள்ள விட்டுட்டு அந்த காருக்குள்ள பெட்ரோல் ஊத்துறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வெளியே போறான். இதை பார்த்த உடனே காஃப்மேன் இந்த ஜாம்பி என்ன முட்டாளா இருக்கும் போல இருக்கு, என்ன சாவடிக்காம அது பாடு தனியா போகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கார் விட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது அப்ப சோலோ அவங்க கிட்ட வரத பாக்குறான். அதனால அவங்க கிட்ட இருக்க கண்ணை வச்சு சோலோவை சுடுறான். அதனால சோலோ செத்து போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சோலோ திருப்பி உயிரோட நிக்கிறான். முன்னாடி என்னடான்னு பார்த்தா மொத்தமா ஜாம்பியா மாறிட்டான். அப்ப சோலோ காஃப்மேன் கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். இதே டைம் வெளியே போன ஜாம்பியோட ஹெட் ஒரு பாத்திரத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். அதை எடுத்துட்டு வரதுக்காக வெளியே போயிருக்கான். இது தெரியாம காஃப்மேன் இவன் முட்டாள நினைச்சு இருக்கான். இப்படி எடுத்துட்டு வரவன் பெட்ரோல் நேரம் ஊட்டி விடுறான். அப்ப அந்த நெருப்பு பெட்ரோல் மேல பட்டு அந்த இடமே மொத்தம் பிளாஸ்ட் ஆகுது. இப்ப காஃப்மேனும் சோலோவும்
டவுன் டோட்டலா வெடிஞ்சு செத்தே போறாங்க. இதே டைம் ஹீரோட கேங்க் நார்மல் மக்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க இருக்க பிளேஸ்க்கு வந்து பாக்கும்போது எல்லா ஜாம்பிங்களுமே அந்த நார்மல் மக்களை கடிச்சு தின்னுட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ சமய அப்செட் ஆகிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் சார்லி நம்ம மேல வெடிக்க வச்ச ராக்கெட் கூட ஒர்க் ஆகல போயிருக்கும் சொல்றான். இதெல்லாம் பார்த்த ஹீரோ அந்த ஜாம்பிங் இருக்க பிளேஸ் மிசைல வச்சு வெடிக்க வைக்க சொல்றான். அதனால அந்த இடத்த மிசைல வச்சு காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் போலான்னு ட்ரை பண்ணும்போது நார்மலா இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சமா வெளியே வராங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஜாம்பிங்களுக்கு பயந்து வேற ஒரு பிளேஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஜாம்பிங் எல்லாம் செத்து போனதுனால இவங்களுக்கு வழி கிடைச்சிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதனால எல்லா மக்களும் வெளியே வராங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஹாப்பி. அப்படியே ஹீரோ அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த ஜாம்பியோட ஹெட் அவங்களோட குரூப்பை கூப்பிட்டுக்குன்னு வேற எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு கலி பண்ணலாம கேட்கும்போது அதுக்கு அப்ப ஹீரோ வேணா வேணா அவங்களும் நம்மள மாதிரி தானே, நம்ம இப்படி இப்படி நார்மலான பிளேஸ் தேடி போறோமோ அவங்களும் அவங்களுக்கு தேவையான பிளேஸ் தேடி போறாங்க, அவங்களை அப்படியே விட்டுங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அதனால ஜாம்பியோட ஹெட் யாருமே கொலை பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில பாக்குறேன். அடுத்த சைனிங் ஆஃப் நான் உங்க